ஸ்ரீ குருபியோ நமக வாராகி தேவியை பற்றி சொல்லுங்க கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா வாராகி தேவிங்கிறது வந்து மோஸ்ட் காடஸ்ஸு தசமகா வித்யாவில் தசமகா வித்யான்னு ஒரு புக் இருக்குது யாருக்காவது அம்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அது கண்டிப்பாக கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும் எனக்கு முத முதல்ல அந்த புக்கை வந்து எனக்கு கொடுத்தது வந்து ஆர் அந்த புக்கை பற்றி எனக்கு சொன்னது வந்து வியட்நாம்படி சுந்தரம் அவர்கள் நான் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடத்தை வந்து சீரியலாக பண்ணேன் அப்போ வந்து அவரை எனக்கு அந்த புக்கை வந்து படிக்கிறதுக்காக நீங்க வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாரு அந்த புக்கை நான் வாங்கி படித்தேன் ஸோ இந்த தசமகா வித்யாலயம் சரி இப்போ நீங்க கேட்டிருக்கிற இந்த வாராகி தாயாரை பத்தி நான் சொல்லேன்னா முதல்ல நான் காசியில ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்கள பார்த்தேன் நானும் என் ஃப்ரெண்டு கீதாவும் காசிக்கு போனோம் காசிக்கு போகும்போது நிறைய மெட்ராஸ்ல இருந்து விபூதி வாங்கிட்டு போனேன் ஸோ தட் சிவனுக்கு நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது வந்து எப்படின்னா சாயங்காலத்தில் வந்து சப்த ரிஷிகளுடைய ஒரு இது நடக்கும் பூஜை ஒன்று நடக்கும் அதில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் அந்த பூஜை பண்ணுறாங்க நம்ம ரெகுலரான அந்த பாஷையே கிடையாது சான்ஸ்கிரிட் கிடையாது அது வந்து அந்த ரிஷிகளுடைய பாஷையாக அதில் அங்கே நிறைய ரிஷிகள் உட்காந்து சிவனை சுற்றி நிறைய வந்து அந்த மதுரத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க நல்ல உச்சாரணத்தோடு அவங்க சொல்கிறாங்க அப்ப நாங்கெல்லாம் கதவுக்கு வெளியில ஏன்னா அங்கே சிவன் வந்து இப்படி கொஞ்சம் கீழே இருக்கும் சோ நான் இங்க வந்து கதவு கிட்டே வந்து அப்படி நிற்க வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள உட்காந்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல தனவந்தர்கள் இல்லை அங்க ஏற்கனவே பரிச்சயம் உள்ளவர்கள் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள உட்காந்துருந்தாங்க நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே அங்க சிவனை பார்த்தாப்பா உனக்காக நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன்ப்பா உன் பக்கத்துல வந்து ஒரு தடவை தொட்டு கும்பிட்டுட்டு போனோம் அவ்வளோதான் எனக்கு வேணும் வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ளே டயலாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிவனோட இப்படி இன்னும் பார்த்துட்டே இருக்கும் இந்த போலீஸ்காராக இருந்தால் பாருங்கள் நல்ல கூட்டம் பின்னாடி அந்த போலீஸ்காரன் என்னன்னு தெரில ஜாவ் அப்படின்னு சொல்லி டபக்கர் கையை பிடிச்சி நான் கீதா கையை பிடிச்சிட்டு இருந்தேன் கூட்டத்தில் என்ன தள்ளுறாங்க இல்லையா ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி நிற்கிற ரொம்ப சின்ன இடம் ஜாவன் பிடிச்சி தள்ளி விட்டான் பாருங்க கையில் வந்து அந்த இதில் ஒரு சின்ன ஒரு தாம்படம் மாதிரி ஒரு இடத்துல ஃபுல்லாக விபூதி வச்சுருந்தேன் அப்படியே அந்த விபூதியோட பே சிவன் மேலே விழுந்தேன் அந்த விபூதியெல்லாம் சிவன் மேலே விழுந்து நான் சிவன் அப்படியே கட்டி பிடிச்சி நான் அழுது பின்னாடி வந்த கீதா வேறு உடனே அவ்வளோ வந்து மேலே விழுந்து ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது ஒரு கேட்டதை அப்படி சனத்தில் கொடுக்குறதுன்னா என் அப்பன் சிவந்தான் ஸோ நல்லா வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கே வந்து ஊரில் வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊரில் வாராகி தாயார் இருக்காங்க காசியில் வாராகியை பார்க்காம பைரவரை பார்க்காம திரும்பவே கூடாது யார் காசி கஷேத்திரம் போனாலும் நம்ம நினச்சிக்கிறோம் கங்கை ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு விசாலட்சியை பார்த்துட்டு கிளம்பிடலான்னு நோ நோ காசி அன்னபூர்ணேஸ்வரியை பார்க்கணும் காசி வாராகியை பார்க்கணும் காசி பைரவரையும் பார்க்கணும் பைரவரோட எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அதை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஏன்னா ஒரே எபிசோடில் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வாராகி தாயாரை போய் பார்த்தா அவங்க வந்து வாராகி தாயார் பக்கத்தில் நம்மளை வந்து அனுப்பலை வாராகி தாயாரை வந்து அண்டர்க்ரௌண்டில் அந்த சலையை வச்சுருக்காங்க ஸோ யாரோ ஒருத்தர் வந்து படிக்கட்டு மூலயமா இறங்கி போய் அங்கே வந்து கும்பிடுவாங்க போல இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அது வந்து ஒரு உக்ர தேவதையாக அங்கே இருக்குது ஸோ காசியோடைய எல்லா பிரச்சனைகளையும் வந்து அந்த உக்ர தேவை தாங்கிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தனியாக அது வந்து யாருமே வந்து அதாவது தெரியல அவங்களுக்கு எதாவது பட்டும் படாமல் வெளியில் போகிறாங்க வெளில வராங்க அவங்க மேலே தீட்டு இருக்கலாம் யார் அவங்க மேலே கை வச்சுருப்பாங்களோ எந்த ஆட்டோவில் வந்திருப்பாங்களோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா யாரையுமே உள்ளே விடுறதில்ல ஒரு கதவை திறந்து அப்படி நம்ம எட்டி பார்க்கலாம் அதை காமிக்கிறாங்க அந்த மாதிரி நான் தாயார் அப்படி எட்டி பார்த்தபோது அப்பா எட்டடி வாராகி அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நான் ரொம்ப அதை வந்து ஒரு பரவசமாக ஃபீல் பண்ணேன் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது அவர் வந்து பூமி மாதாவை காப்பாற்றுறதுக்காக அவர் வராகராக அவதாரம் எடுக்கிறார் அப்போது அவருக்கு கூட உறுதுணையாக இருக்கிறதுக்காக வாராகிங்கிற சக்தியும் அவர்கிட்ட இருந்து வெளிவருது அதனால தான் வாராகிக்கு சங்கும் சக்கரமும் கையில் இருக்குது மற்ற எல்லா அம்பாளுக்கும் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆயுதங்கள் தான் இருக்கும் ஆனால் வாராகிக்கு மட்டும் சங்கும் சக்கரமும் கையில் இருக்கும் வராக மூர்த்தி வந்து பூமிக்காரர் ஸோ பூமி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வராகரையோ இல்லை வாராகி தாயாரையோ கண்டிப்பாக கூப்பிடலாம் ஒரு நிலத்தை விற்க முடியல ஒரு வீட்டை விற்க முடியல இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்கு நம்ம நிலத்தை யாரோ அபகரிச்சிட்டாங்க அந்த நிலம் நம்ம கைக்கு கிடைக்கல இந்த மாதிரியெல்லாம் நிலம இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாராகி தாயாரை கூப்பிடணும் ராஜராஜ சோழன் அவர்கள் தஞ்சாவூரில் கோயில் கட்டும் போது மிகப்பெரிய ஒரு வாராகி சிலையை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாரு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு நாள் அவர் போருக்கு போயிட்டே இருக்கும்போது அவரை வந்து ஒரு பன்னிக்குட்டி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது ஏன்னா வாராகிக்கு வந்து அந்த பன்றி போன்ற ஒரு முகம் இருக்கும் ஸோ ரொம்ப தொந்தரவு பண்ணுது அவரை வந்து முன்னாடி பின்னாடி போக மாட்டேங்குது சுற்றி சுற்றி வருது ஏன் வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மந்திரிக்கிட்டையும் அப்போலாம் வந்து அந்த குரு ஆச்சாரியர் மாதிரிலாம் இருப்பாங்க ராஜசபையில் அவங்கள போது தெரியல வாங்க நம்ம ஃபாலோ பண்ணி போவோம்னு சொல்கிறாங்க போனால் அது ஒரு இடத்துல போய் அங்கே மண்ணை சுரண்டுது உடனே அந்த ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஆஸ்தான ஒரு ஜோசியர் மாதிரியோ இல்லை ஒரு ராஜகுரு மாதிரியோ இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே உங்களை கோயில் கட்ட சொல்லி தான் உங்களுக்கு வந்து வாராகி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சமிக்ஞை கொடுக்குறாங்க இது ரொம்ப உண்மைங்க நமக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது திடீர்னு வந்து ஒரு ஒரு தடவை நான் வந்து காரில் மயிலாப்பூருக்கு வந்து போயிட்டுருந்தேன் நான் போக வேண்டிய கோயில் வந்து வேறு ஒரு கோயில் ஆனால் என்னுடைய கார் வந்து அந்த டிரைவருக்கும் தெரியல சுற்றி சுற்றி வந்து ஒரு மாதவ பெருமாள் கோயில்கிட்ட அவர் போயிட்டாரு மயிலாப்பூரில் மாதவ பெருமாள் கோயில் இருக்கு அது இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது உள்ள போய் நான் பார்த்தா என்ன அழகு அந்த அம்பாள் என்ன அழகு அந்த விஷ்ணு ஸோ அந்த மாதவ பெருமாள் அவ்வளோ அழகு சோ எதுக்குன்னா எனக்கு தெரியாத ஒன்று அதுல இருந்து அன்னைக்கு கரெக்டா அந்த கோயில்ல வந்து ஒரு திருப்பணி நடந்துட்டு இருக்கு அந்த திருப்பணிக்கும் நான் போய் என்னால ஆனதை கொடுத்தேன் அதை கொடுக்க வைக்கணுங்கிறது கடவுளுடைய கிருபை தான் எத்தனையோ வருஷம் மயிலாப்பூருக்கு போயிருக்கேன் மயிலை கருப்பகாம்பாலிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொல்லி அழுவேன் பாசாதி கோயில்ல போய் பெருமாளை பார்ப்பேன் ஆனா இந்த மாதவ பெருமாள் அங்க இருந்தும் என் கண்ணில் படலை பாருங்க கடவுள் நினைச்சாருன்னா ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை கொண்டு போய் அந்த கோயிலில் சேர்த்துருவாரு அதே மாதிரி தான் ராஜராஜ சோழனுக்கும் ஒரு அறிகுறியை காமிச்சு இங்கே கோயிலை கட்டுன்னு சொல்லி கோயிலை மட்டும் கட்டலை வாராகி தாயாரையும் பெருசாக வந்து பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து ஏன்னா அவர் நிறைய போருக்கெல்லாம் போவாங்க இல்லையா போருக்கு போறவங்களுக்கு வாராகி தாயார் வந்து படத்தளபதி அம்பாளோடைய பட தளபதி ஸோ அவங்க வந்து போய் முன்னாடி நின்று போரிடுவாங்களாம் வாராகிக்கு பிடிச்சது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பூமி தாயார் இருக்கிறதுனால பூமியில் வளையக்கூடிய சகல விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காயில் நெய் விளக்கு ஊற்றி வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி நம்மெல்லாம் வீட்டில் வந்து நிறைய வந்து அம்மன் விளக்கு வெள்ளியில் அம்மன் விளக்கு அப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் நீங்கள் எந்த விளக்கு வேணாலும் வைங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு வைங்க சின்னதாக ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டால் கூட போதும் அதோடைய பவர் வந்து பெரிய பவர் ஆனால் அது வந்து பசும் நெய்யாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து ஒரு அகல் விளக்கில் ஒரு சின்ன நெய் தீபம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பா இருந்து மிகப்பெரிய ஆச்சாரியராக இருந்தவர் அவர் வந்து படப்பையில் மிகப்பெரிய ஒரு வாராகி கோயில் கட்டியிருக்காரு அங்கே நாங்கள் ஒரு ஷூட் கூட பண்ணியிருக்கோம் வெளியில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாராகி கோயிலில் பெண்களே வந்து பூஜை பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அம்பாள வந்து அம்பாளுக்கு இன்னொரு சகோதரி இருக்காங்க அவங்க வந்து ரத்த பீச் அதாவது நம்ம காளி பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த காளியும் வந்து நம்ம இதில் கதையில் சொல்லியே ஆகணும் ஏன்னா நமக்கு எனக்கு ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஏன் வந்து சிவன் கீழே இருக்க காளி வந்து காலை வந்து சிவன் மேலே வச்சுருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் சிவன் மேலே காலு வைக்க முடியுமா ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவது அவங்க போய் தன் கணவனுடைய உடம்புல வந்து காலை வைப்பாங்களா இது என்னது இது அபத்தமாக இருக்கே இது சும்மா அவனும் அழகுக்காக அந்த மாதிரி சிலையை போல இருக்குது இல்லை பெண் உரிமையை காமிக்கிறதுக்காக பண்டாம் போல் தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் அந்த கதையை படித்த போது அது ரக்தபீஜ் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கன் அவனுடைய கதை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது பௌராணிக் காலத்தில் ரத்தபீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருந்தான் ராட்சசன் அவன் வந்து நான்முக கடவுளை வந்து நினச்சி தவம் இருக்கான் அவரும் அவன் தவத்துக்கு சந்தோஷப்பட்டு நேரடியாக வர்றார் என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து என்ன கேட்குறான்னா என்னை வந்து யாராவது கொல்ல வந்தாங்கன்னா என் உடம்புலருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா அங்கேருந்து பல நூறு ராக்ஷர்கள் உருவாகணும் அதாவது இவனை ஒருத்தர் கத்தியில் குத்திட்டாங்க ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிளட் வந்ததுன்னா இருந்து இன்னொரு பத்து பேர் அதுலேருந்து இன்னொரு பத்து பேர் இப்படி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் வேணும்னு கேட்டான் ஏன்னா அவன் எவ்வளோ புட்சாலினா எனக்கு சாகா வரம் வேணும்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அது அவனுக்கு தெரியும் அதனால் தான் செத்தாலும் ஒவ்வொரு துளி ரத்தம் கீழே விழும்போது பத்து ரத்த பீச் உருவாக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான் அதனால தான் அவனுக்கு பேரே ரத்த பீச் ஒரிஜினலாக வேறு எதாவது பேர் இருந்திருக்கும் ஆனால் ரத்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போகிறாரு எப்போவுமே இந்த ராட்சஸர்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒழுங்காக ரொம்ப சமத்த தவம் இருந்து அவங்களுக்கு வந்து தவ வலிமை அதிகம் சாதாரணத்தை விட ஏன்னா அவங்க உடம்புல ரஜோ குணம் அதிகம் இல்லையா ஸோ கடுமையான தவம் இருக்க முடியும் அவங்களால முள் தின்னு முள் மேலே நெருப்பு மேலேலாம் அவங்களால வந்து தவம் இருக்க முடியும் தவம் இருந்து அந்த தவ வலிமையில் ஒரு வரத்தை வாங்கின உடனே அட்டகாசம் பயங்கர அட்டகாசம் பண்ணுவாங்க போயிட்டு எல்லாரையும் அடிக்கிறது துன்புறுத்துறது தேவர்களை வந்து நானாக ஹிம்சை பண்ணுறது அப்புறம் வந்து இந்த ரத்த பீச் முக்கியமாக தேவர்களுடைய மனைவிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அப்சரஸ்களையும் ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே தேவலோக பெண்மணிகள் எல்லாரும் இவனுடைய தொல்லை தாங்காமல் பயத்தில் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிகிட்ட போயிட்டு ஒன்று அழகிறாங்க அம்மா நீ ஜகத் ஜனனி உனக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்திங்கிற பேர் இருக்குது ஜகத்துக்கே நீ வந்து தாயார் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா நாங்கள் படுற கஷ்டம் வந்து இந்த அரக்கன்கிட்ட ரொம்ப எங்களை கேவலப்படுத்துகிறான் எங்களால் தாங்க முடியல தேவர்கள் வந்து இறக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அமிர்தம் சாப்பிட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மரணம் கிடையாது ஸோ நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்னு அழுதோனா பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது எவ்வளோ துணிச்சல் இருந்தால் எந்த ஒரு ராட்சஸனும் செய்யாத ஒரு வேலையை இவன் செய்வான் பெண்கள் மேலே வந்து அவன் கை வைக்க வரான் அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய ஒரு உருவம் எடுக்கிறாங்க உருவம் எடுத்து அவங்க வந்து என்னென்னா முதல்ல வந்து அவங்க ஒரு அவங்க சகோதரின்னு சொன்னேன் இல்லையா அந்த உருவத்தில் ஃபஸ்ட்டு வராங்க ஆனால் அவனை வெட்டின உடனே அந்த அவங்களுக்கு அந்த சண்டை நடக்கும்போது ரத்த பீஜோட அத்தனை துளி ரத்தம் விழுதோ அத்தனை துளி ரத்தத்துக்கும் ஒவ்வொரு ரத்த பீஜ் உருவான உடனே உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கோபம் வந்து அப்படியே காளியாக மாறி அவங்க நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அவங்க வந்து நீங்கள் அந்த பத்ரகாளி ரூப நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போவுமே வந்து நம்ம பயங்கரமாக இருக்கோம் காளி கோயிலெலாம் வந்து அந்த காளி பூஜை பண்ணுறவங்களாம் கூட வந்து ரொம்ப பயங்கரமானவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் கல்கட்டாவில் அப்படி இல்லை கல்கட்டா காளி வந்து ரொம்ப வந்து அதை அந்த உருவம் தான் அப்படி பெருசாக இருக்குமே தவிர காளிக்கு வந்து ரொம்பவும் இறக்க குணம் உண்டு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்க கிட்ட வந்து நேரடியாகவே பேசுவாரான் டெய்லி பேசுவாரான் அந்த மகானுடைய சரித்திரமும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் சர்வேஸ்வரியான அந்த ஆதி சக்தி காளி மாதா பார்வதி தேவி அவங்க வந்து இந்த ரத்தபீஜை வந்து போருக்கு போகணுன்னும் போது இருந்து ஒரு ஏழு சக்திகள் வெளியில் வருது அதில் ஜாலா முக்கியம் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க இந்த வாராகி தாயார் இவங்கெல்லாம் வந்து அந்த ரத்த பீச்சை கொள்ளும்போது எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் எல்லோரும் சண்டை போட்டு தான் அவனை வந்து அழிக்கிறாங்க ஸோ இப்படியாக அவங்க வந்து காளியாக உருவெடுத்து ஒரு கையில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தில் அவன் அவனுடைய கழுத்தை அப்படியே வெட்டி அந்த பாத்திரத்தில் அப்படியே பிடிச்சிடுறாங்க அவன் உடம்பு இருக்கிற ரத்தம் கீழே சிந்தாம பிடிச்சிடுறாங்க ஸோ அந்த ரத்தம் கீழே விழாததுனால அவன் வந்து மாண்டு அவன் உயிர் போயிடுது ஆனாலும் காளியுடைய கோபம் அவங்க அந்த காளியாக உருவெடுத்தாங்க இல்லையா நரசிம்மருக்கு எப்படி கோபம் வந்தது பிரகலாதனை இப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறான் இரண்ய கசுப்புன்னு உடனே அவன் அப்படியே தன் மடி மேலே இரண்ய கசுப்பு என்ன வரவாங்கன்னா மனுஷனால சாகக்கூடாது மிருகத்தினால சாகக்கூடாது ஆயுதத்தினால சாகக்கூடாது மேலே வானோகத்தில் சாகக்கூடாது கீழே வந்து நான் பூமியில் சாகக்கூடாது அதனால தான் மடியில் போட்டு தன் நகம் என்ற ஆயுதத்தால் அவனை வந்து கிழித்து மாலையாக வந்து அவருடைய குடலெல்லாம் அவர் வந்து கழுத்தில் போட்டுக்கிறார் ஏன்னா அந்த உக்ரம் அடங்கவே இல்லையா பிரகலாதனை எவ்வளவோ கீர்த்தனைகள் பாடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த சாந்தமாச்சான் அதே மாதிரி இங்கே பத்ரகாளியாக வந்த அவங்களுக்கும் காளி மாதாவாக வந்த அவங்களுக்கும் ஆத்திரம் அந்த கோபம் பெண்களை வந்து இழிவு படுத்திட்டான் அப்படிங்கிற அந்த ஆத்திரம் வந்து அவங்களால தாங்கவே முடியல ஸோ காளி வந்து அப்படி உக்ரமாக இருந்த உடனே எல்லா இடத்துலையும் கடல் பொங்குது பிரளயம் வருது அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து பூமியே அதிருது நதியெல்லாம் பயந்து போய் ஒளியுதான் அதாவது மலையெல்லாம் வந்து கிடுகுடு குடுக்கிட்டு அப்படி பொ பொடி பொடியாக போகுதான் உடனே எல்லாரும் ஓடி போய் நீங்கள் எதாவது பண்ணுங்க இப்படி இந்த மாதிரி போச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அழுத உடனே சிவன் என்ன பண்ணுறாருனா வேற என்ன பண்ணாலும் அவர் பார்க்குறாரு இவ கோபத்தை நான் அடைக்கவே முடியாதுன்னு சொல்லி அவர் தான் காளி நடந்து வர அந்த உக்கரமாக நடந்து வராங்க இல்லையா அந்த இடத்துல சவம் மாதிரி படுத்துடுறாரு படுத்த உடனே காளி ஒரு கால் அவர் படுத்திருக்கிறத தெரியாமல் அவங்க கால் மேலே வைக்க அது வச்ச உடனே அவங்களுக்கு வந்து தன்னுணர்வு வருது ஆஹா நான் வந்து என் கணவன் மேலே காலை வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் எடுத்து ஒரு சாந்த ஸ்வரூபியாக மாறுறாங்க அதனால தான் சிவன் மேலே அவங்க கால் வச்சு தான் வந்து நிறைய இடங்களில் வந்து ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் அண்ட் சில கோயில்கள்லேயும் அந்த மாதிரி சிலைகளை பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் கல்கட்டா போகும்பொழுது அங்கே இருக்கிற காளி கோயிலில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அங்கே இருக்கிற பாண்டாஸ் வந்து உண்மையிலேயே நம்ம ஊர் அச்சர்கள்லாம் எவ்வளோ பரவாயில்ல எவ்வளோ தான் சொல்லணும் நம்மெல்லாம் நம்ம தட்டில் போட்டதை வாங்கிக்கிறாங்க அங்கே அப்படிலாம் கிடையாது அங்கே போன உடனே ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் உள்ளே போல வெளியவே அது ஒவ்வொன்றா இருக்கவங்களே பிரகாரத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா எனக்கு ஒரு ரூபா காயின் கொடுத்தார் ஆஹா கோயிலுக்குள்ளே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு ரூபா காயின் கொடுக்குறாரு ஸோ இனிமேல் நம்மளுடைய தலை விதி இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தோஷம் வாங்க நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு அம்பாள் ஓகேங்களா அம்பாளை பார்த்தாச்சு அம்பாளுடைய காலில் வந்து வேணால் தலை வச்சுக்கணும் இதை விட என்னங்க ஒரு பிராப்தம் கிடைக்க முடியும் ஸோ அம்பாளுடைய காலு மேலே தலையை வைக்கிறதுக்கு வந்து அலோ பண்ணுறான் அப்படின்னா ஏன்னா அங்கே வந்து ஒரு பேரிக்கேட்டர் வேலை இருக்கும் அவன் திறந்தா தான் நம்ம தலையே உள்ளே போகும் அது சின்னதாக வச்சிருக்கானுங்க அந்த கதை அப்படி திறக்கிறானுங்க திறந்தால் நம்ம தலை மட்டும் உள்ளே போய் அம்பாள்கிட்ட நம்ம கால் அடியில் நம்ம தலையை அப்படி வச்சுக்கலாம் நம்ம அப்படி தலையை வச்சுட்டு இப்போ எடுக்கும் போது கையில் தலையை பிடிச்சிட்றோம் பிடிச்சிட்டு இருபத்தோராயிரம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா நான் ஒரு மூணாயிரம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே திரும்பி ஆ அப்படின்னா திரும்பி அமுக்கிடுவான் திரும்பி தலைக்கி அமுக்கிடுவான் கால் மேலே வச்சுட்டு இக்கீஸ் ஹஜார் இருவோம் இக்கீஸ் ஹஜார் ஸோ அங்கேருந்து பேர ஆரம்பிக்கும் நை 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 மேலே பாஸ் நெய்யே என்கிட்ட இல்லைன்னு ஒன்று அங்கேருந்து பதினாறாயிரம் வருவான் பதினோராயிரம் வருவான் கழுத்தெல்லாம் வலிக்கும் அப்படியே பத்தாயிரம் எட்டாயிரம் வந்து கையில் இருக்கிற அந்த மூணாயிரம் ரூபாயிரம் நம்ம என்ன வச்சிருக்கோமோ அந்த காசை புடுங்காம நம்ம தலையை மேலே எடுக்க விடவே மாட்டான் ஆனால் எனக்கு என்ன ஆனந்தம்னா பரவாயில்ல பரவாயில்ல வேற எவ்வளோ பேசிக்கிட்டே இரு தல அம்மா கால் மேலே இருக்கேன்னு சொல்லி ஒரு பயங்கர சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவன் ஒன்னு நான் கொடுத்த ஒரு ரூபாய் திருப்பி கொடு நீ வந்து இருபத்தோராயிரம் கொடுத்தா தான் உனக்கு அந்த காயின் நீ வந்து மூணாயிரம் தான் கொடுத்தா அந்த காசை கொடு நான் சொல்லிட்டேன் அஸ்கு புஸ்கு நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபா கோயிலில் கொடுத்துருக்கேன் நான் கொடுப்பேன் நான் கொடுக்கவே மாட்டேன் நீ வேணா போலீஸ்க்கு கூப்பிடு நான் பார்த்துக்குறேன் நான் கூப்பிட மாட்டேன் வேறு வழி இல்லாமல் விட்டுட்டான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா கோயிலுக்கு போகிறவங்க அங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் இன்னொரு தடவை நான் போகும்போது எனக்கு அப்பவும் வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிது அதே மாதிரி வந்து ஆர்த்தி காமிக்க அலோவ் பண்ணுறாங்க நம்ம கையிலேயே ஆர்த்தி தராங்க அந்த காளி மாத்தாவுக்கு நம்ம வந்து நம்ம கையால் வந்து ஆர்த்தி காமிக்கலாம் ஆனால் மினிமம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபாலாம் போட்டால் நம்மளை விடவே மாட்டாங்க ஆனால் ரெண்டாவது தடவை போகும்போது எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்ததுனால நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டால் என்னை விட்டுட்டாங்க பட் நம்ம கம்மியாக போடுறாருன்னா அவனுக்கு எப்படியோ தெரிலங்க ஆளை பார்த்து கண்டுபிடிக்கிறான் இதுங்க வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வசதியானவங்க அப்படிங்கிற முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கொடுத்துட்டு தான் வரணும் வர வழியே கிடையாது எப்போவுமே பெண்கள நமக்கு அம்பாள் மேலே சாத்தின ஒரு புடவை நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆதங்கமும் எப்போவுமே இருக்கும் நான் ஒவ்வொருத்தரையும் சாமுண்டேஸ்வரி கோயில் போகும்போது ஆசைப்படுவேன் அங்கே எப்படின்னா புடவையை வந்து அம்பாள் மேலே போட்டுட்டு நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்குவாங்க அன்றைக்கே கூட சாத்த மாட்டாங்க அதுக்கு எப்போ முறையோ அப்போ தான் வந்து அதை சாத்துவாங்க அதனால் நான் ஒவ்வொருத்தையும் போகும்போது ஆசைப்பட்டு நான் அதை கொடுத்துட்டு வருவேன் எனக்கு பிடிச்ச புடவை வாங்கிட்டு போய் அம்பாலு கொடுத்துட்டு வருவேன் ஒரு முறை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இருக்கும் பொழுது நான் போனப்போ அம்பாள் புடவையெல்லாம் அங்கே ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஏலத்துலேருந்து வாங்கின புடவை தான் இது அம்பாள் மேலே இருந்த புடவை ஸோ நல்ல ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்பாலையே என்னை கட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஷிங்கேரியில் கூட புடவைகள் வந்து உங்களுக்கு அங்கே யாராவது ஆளுங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஷிங்கேரியில் கூட அம்பாள் மேலே போட்ட புடவையை வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் ஸ்ரீங்கேரி ஆஃபீஸ் அதுக்குள்ளே போய் நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து அந்த புடவை கொடுக்குறாங்க பட் இட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சிவ் எதுவும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட கடையில் வாங்குற அளவு தான் இருக்கும் அதை விட தான் கம்மியாக இருக்காது மேபி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவா நமக்கு கம்மியாக இருக்கலாம் ஸ்ருங்கேரியா இருந்தால் அங்கே வெறும் ஒம்பது கஜ புடவை மட்டும்தான் அங்கே வந்து ஆறு கஜ புடவை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க இதில் மட்டும் சாமுண்டேஸ்வரி கோயிலில் ஆறு கஜ புடவை நம்ம எவ்வளோ என்ன வேணாலும் புடவை போய் கொடுக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து காற்றால் மட்டும்தான் இருக்குது பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த பதினோரு டு பன்னெண்டு மணி அது எல்லா நாளும் கிடையாது எப்போ உங்களுக்கு புடவை சேர்ந்துருதோ அன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து நம்ம அங்கே போனால் அந்த புடவையை நம்ம வாங்கிக்கலாம் இப்படியாக சாமுண்டேஸ்வருடைய கதையும் மகா காளியுடைய கதையும் உங்களோட நான் இந்த நவராத்திரி அப்படிங்கிற அந்த சுப நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த நவராத்திரி ஏன்னா இந்த வருஷம் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் கூட இந்த பட்டு புடவை கட்டிட்டு உங்கள் முன்னாடி அழகாக உட்காந்துருக்கலாம் ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு முறை நான் வந்து ரிஷிகேஷ் போனபோது ஒரு மகான் எனக்கு சொன்னார் உலகமே அழிந்தாலும் மூன்று பேர் மட்டும் அழியவே மாட்டாங்களாம் அது யார்னா காளி ஆஞ்சநேய பகவான் பைரவர் இவங்க மூணு பேர் மட்டும் உலகம் அழிஞ்சு உலகம் உருவாய் உலகம் அழிஞ்சு இந்த அப்படியே இந்த சு சுழற்சி இருக்குது இல்லையா இதில் வந்து ரெகுலராக அவங்க வந்து பூலோகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஸோ இந்த நவராத்திரி நம்ம எல்லாருக்கும் அந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியான ஜெகஜனி ஆதிசக்தி மூலசக்தி திருசக்தி சர்வேஸ்வரி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு நல்ல எபிசோடோடு உங்களை சந்திக்கிறேன்